டேய் என்னடா செலியா நீ நான் இந்தியா வந்ததே கேரளா போட்டோஸ் அதுதன் சுத்தி பார்க்கிறதுக்காக தான் கடைசில கொடைக்கானல் கூட்டிட்டு வந்துட்டே என்னடா புரியாம பேசிட்டு இருக்க கேரளால தான் எவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு அர்தால ஸ்ட்ரைக் அப்படினு அதான் இங்க வந்திருக்கோம் வாடா என்னடா மச்சானே ரூம் வேணும் சார் இதுல உங்க அட்ரஸ் எழுதுங்க சார் டேய் மச்சான் சரியா அட்ரஸ் போட்றா ஓகேடா ஓகே காலையில பார்க்கலாம் குட் நைட் நம்ம ரூம் தானா இல்ல ரூம் மாறி வந்துட்டோமா சேச்சே நம்ம ரூமுக்கு தான் வந்திருக்கோம் அப்ப எப்படி இப்படி எல்லாம் நீங்க முதல்ல ரிசெப்ஷனுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க சொல்லுங்க சார் ஆ சார் நாங்க ரூம் நம்பர் 210 ல இருந்து பேசுறோம் எங்க ரூம்ல முதல்ல இருக்கு ரெடி பண்ற மாதிரி பெட் எல்லாம் ரெடி பண்ணி இருக்கீங்க ஒருவேளை வேற ஏதாவது ரூம்ல பண்ண வேண்டியதா எங்க ரூம்ல தெரியாம பண்ணிட்டீங்களோ சார் 210 அர்ச்சனா செல்வம் ரூம் தானே ஆமாங்க எங்க ரூம் தான் அப்ப நாங்க தப்பு பண்ணல சரியா தான் பண்ணிருக்கோம் என்னங்க இது நாங்க என்ன புதுசா கல்யாணம் பண்ணிட்டா வந்திருக்கோம் இதெல்லாம் பண்ணிருக்கீங்க நாங்க இதெல்லாம் கேட்கவே இல்லையே சார் நாங்களா பண்ணல சார் உங்க கூட வந்த நந்தினி மேடம் தான் இதெல்லாம் செய்ய சொன்னாங்க சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு உங்கள்ட்ட சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாங்க ஓ நந்தினியோட ஏற்பாடா ஆமா சார் சாரிங்க தெரியல ஓகே சார் சரி சார் நான் வச்சிடுறேன் தேங்க்யூ சார் நந்தினியோட ஏற்பாடா நந்தினி என்ன நினைச்சிட்டு இருக்காங்க நாம என்ன புதுசா கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கோம் முதல்ல அவங்க கிட்ட சொல்லி இதெல்லாம் க்ளீன் பண்ண சொல்லணும் அர்ச்சனா அர்ச்சனா என்ன அர்ச்சனா இது பாவம் நந்தினி நமக்காக இதெல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்காங்க நீ போய் வேணான்னு சொன்னது அவ்வளவு நல்லவா இருக்கும் இதெல்லாம் எதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்கன்னு உனக்கு புரியல புரியலையே வா சொல்றேன் மச்சான் இது டேய் டோன்ட் வரிடா சூப்பர் பிளேஸ் டா கொடைக்கானல் நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஆமா இருட்டல கொண்டு வந்து விட்டுட்டு நான் இங்க இருந்து என்னத்தை என்ஜாய் பண்றது விடிஞ்சதுக்கு அப்புறம் பாரு கொடைக்கானல் அழகல மயங்கி இன்ன ரெண்டு மூணு நாள் தங்கிட்டு போலாம் நீயே சொல்லுவ உனக்கு என்னடா வேணும் சொர்க்கத்தை காற்ற அளவுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிரவும் போதுமா அட போங்கடா எனக்கு மூடி அப்செட் ஆயிடுச்சு டேய் நாங்க என்ன பேசிட்டு இருக்கோம் நீ பாட்டுக்கு செல்ல வச்சு நோண்டிட்டு இருக்க என்னடா பண்ண சொல்ற என் மொபைல் தான் தொலைஞ்சு போச்சுல நந்தினியோட நம்பர் மறந்து போச்சு அதான் ஒவ்வொரு நம்பரா போட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் டேய் இது உனக்கு மட்டும் ப்ராப்ளம் இல்ல செல்போனை கண்டுபிடிச்சதுல இருந்தே யார் நம்பர் யார் மைண்ட்ல நிக்கிறதே இல்ல ஏண்டா நம்பரே தெரியாம யாருக்குடா ட்ரை பண்ற இல்லடா மைண்ட்ல இருக்கிற எல்லா நம்பரும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஏதாவது ஒரு நம்பர் கிளிக் ஆயிடுச்சுனா நந்தினி கூட பேசிடுவாள்ல அடடடா நந்தினி மேல உனக்கு எவ்வளவு லவ்டா இவ்வளவு லவ் வச்சிட்டு ஏண்டா இத்தனை நாள் பிரிஞ்சிருந்த சரி விர்ரா அதான் இப்ப திரும்ப ஒண்ணு சேரப்றாங்கல எதுக்கு பேசலாம் ஞாபகப்படுத்திட்டு இருக்க இரு 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 சரி நம்பர் கிடைச்சு நினைக்கிறேன் இரு ரிங் போதரா ஹலோ 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 நந்தினி இருக்காங்களா நந்தினி எல்லாம் யாரும் இல்லைங்க போன வைங்க ஹலோ ஏய் ஜலியா இதோட 40 கால்ஸ் பண்ணிட்டேன் 40 கால்ஸ்மே ராங் கால் தான் போதும் விடுறா இல்லடா ஆக்சுவலா நந்தினி கிட்ட நான் கேரளா வரதா சொல்லியிருந்தேன் அவளும் மூணார் வரதா சொல்லியிருந்தா ஆனா இப்ப நம்ம பிளான் மாதிரி கொடைக்கானல் வந்திருக்கோம் இந்த இன்ஃபர்மேஷனை அவளுக்கு தெரிவிக்கணும்ல அது மட்டும் இல்லாம அவகிட்ட பேசி 24 hours ஆதரா டேய் 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 ரொம்ப ஊர்காதரா சென்னையில் இருக்கிற நந்தினி ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணி அதான்டா அர்ச்சனா கார்ஸ் செல்வம் ஆபீஸ்னு சொல்லுவியே அங்க ஃபோன் பண்ணி கேட்டா நம்பர் சொல்ல போறாங்க அர்ச்சனா கார்ஸ் நம்பர் வேணும்ல அது ஒண்ணு பெரிய விஷயம் இல்லடா அர்ச்சனா கார்ஸ் நம்பரா ஜெனரல் என்கொயரில ஃபோன் பண்ணி கேட்டா சொல்ல போறாங்க மச்சான் சூப்பர் ஐடியாடா இன்னைக்கு ஒரு நைட் பொறுத்துக்கடா நாளை காலையில பாத்துக்கலாம் வா என்ஜாய் பண்ணுவோம் இந்த ஃபோன் Thank you.
லேட்டாச்சு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு கீழே இறங்கணும்னா நைட் ஆயிடும். அங்கேயே ஸ்டே பண்ணிட்டு காலையில கிளம்பலாம். சரி. ஐயோ சாரிக்கா. பாத்து போப்பா. வெளியாடுறான். நான் முதல் தடவை நந்தினி கூட வாழ்ந்த வாழ்க்கையில் தப்பு பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு மறுபடியும் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. மிஸ் பண்ணக்கூடாது. நந்தினி என் உள்ளங்கையில் வச்சு தாங்க போறேன்டா. உன் தம்பிக்காக ஒரு தப்பை நியாயப்படுத்துறதுக்கு நீ எப்படா மாறின? ஆனால் நந்தினி உண்மையிலே கிரேட்டரா. தன்னுடைய வாழ்க்கையை பறி போனாலும் பரவாயில்ல, நடந்த அநியாயத்துக்கு தண்டனை கிடைக்கணும்னு நினைச்சு முடிவு எடுத்திருந்தா பாரு. ஷீ இஸ் ரியலி கிரேட். புதையல் மாதிரி வச்சு காப்பாத்துவேண்டா. பக்கத்து கடைக்கு போயிட்டு வரதுக்குள்ள தூங்கிட்டா. வெளியில போயிட்டு வந்த கலைப்பு போல இருக்கு. நாமளும் கொஞ்ச நேரம் படுப்போம். ஹலோ சார், மலை தேன் விற்கிறவர் வந்திருக்காரு, மேல அனுப்பிட்டுங்களா? இல்ல இல்ல வேண்டாம், நாளைக்கு இல்ல வரேன். ஓகே சார். வெளியில போயிருப்பாரு. நான் முதல் தடவை நந்தினிக்கு பண்ண துரோகத்தால அவ கூட சேர்ந்து என் வாழ்க்கை, அம்மா, அப்பா எல்லாத்தையும் இழந்துட்டேன். இந்த தடவை என் உயிரை இழந்தா கூட நந்தினி இழக்க மாட்டேன்டா. அவன் ஃபீலிங்ஸ் அவன் சொல்லிட்டான். நீ என்னமோ நந்தினின்னு சொன்னீங்க, இப்போ சொல்லு. லம்ச்சா, அதான்டா சொல்ல வந்தேன். ஆனால் அவன் இந்த அளவுக்கு நந்தினியை பற்றி பேசுகிறப்ப எப்படா சொல்கிறது? ஏய், என்னடா சொல்கிறேன்? இல்லைடா, அது வந்து என்னடா வந்து போயின்னு விஷயத்த சொல்கிறா. இல்லைடா மச்சான், வெளில என்ன தமடிச்சிட்டு இருந்தேனா, நந்தினி கூட எவனோ ஒருத்தன் சிரிச்சு பேசிட்டு போயிட்டு இருந்தான். அதை பாட்டு உன் கோபம் எனக்கு புரியுது, ஆனா என் கண்ணால பாத்தண்டா.
நந்தினியை பத்தி தப்பா பேசணுங்கிற அவசியம் எனக்கு இல்லடா. இப்ப நான் ஒருத்தன் கூட பார்த்து நடந்தான்டா சொல்றேன். டேய் நீ நல்லா பாத்தியா? அது நந்தினி தானா? டேய் ஆமாண்டா நான் நல்லா தான் பார்த்தேன். நந்தினி எனக்கு தெரியாதா? டேய் அது இவனோட வாழ்க்கை பிரச்சனைடா. அது எனக்கு தெரியும்டா. மனசு பொறுக்க முடியாம தான்டா சொல்றேன். சரிடா நந்தினி எங்கடா பார்த்தேன்? டேய் அந்த எதிரில உள்ள காட்டேஜ் உள்ள போறத பார்த்தடா. இல்லடா என் நந்தினியை இருக்க முடியாதுடா. டேய் இவன் தான் இவ்வளவு தூரம் சொல்றல, போய் பார்த்துட்டு வந்துருவோம் வா. சரிடா என் நந்தினி இருக்க முடியாது நிரூபிக்கிறதுக்காக உன் கூட வரேன் வா. குளிக்க போயிட்டாலா? இங்க சென்னையில இருந்து நந்தினி யாரோ வந்து தங்கி இருக்காங்களா? ஆமா 209 210 சார். அர்ச்சனா தான் குளிச்சிட்டு இருந்தா நினைச்சி. இல்ல இந்த ரூம்ல ஹாட் வாட்டர் வரல, அதான் இங்க குளிச்சேன். அர்ச்சனா எங்க போயிட்டா? நான் பாத்ரூம் குள்ள போனப்ப யாரோ கதவு தட்டற சத்தம் கேட்டிச்சு. மேபி கீழ போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கீழ எதுக்கு? சரி நீ நீங்க இங்க என்ன எதிர்பார்க்கல? நான் கூட இதை எதிர்பார்க்கல. என்ன சொல்றீங்க புரியல? டேய் பாத்தியாடா நான் சொன்னத நீ நம்பல இல்ல? இப்போ உன் கண்ணாடி நீயே பாரு. டேய் இவன் செல்வம் தானே, உன் கல்யாணத்துல பாத்துருக்கேன்டா. இல்ல நீங்க கேரளாக்கு போயிருக்கிறதா நந்தினி சொன்னாங்க. நீங்க இங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ம், மூணார் போறதா என்கிட்ட சொல்லிட்டு கொடைக்கானலுக்கு வந்து நீங்க கூத்தடிப்பீங்கன்னு நான் கூட எதிர்பார்க்கல. ஆனா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எனக்கு இப்படி துரோகம் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. சரியன் யார பார்த்து பேசுறோம், என்ன பேசுறோம்னு புரிஞ்சுதான் பேச. பாயம் போடு, கையும் கிளம்ப மாட்டினதுக்கு அப்புறம் 10 நிமிஷம் போறியா? என்ன அடிக்க அவ்வளவு அடிக்க போனா நீ பதறியா? அவ உடம்பு மேல அடிக்கிறதுக்காக கூட என் கைப்பட்டா அது எனக்கு தான் அசிங்கம். உன் கூட இப்படி எல்லாம் வாழ போறேன் என் மனசுல எந்த இடத்துல வச்சிருக்கேன்னு இப்ப கூட இவங்ககிட்ட சொல்லிட்டு தான் இருந்தேன். ஆனா இப்படி ஒரு துரோகம் பண்ணிட்டேடே. ஐயோ சரியன் நீங்க ரெண்டு பேரும் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. இங்க என்ன நடந்துச்சுன்னு பேசாதயா? உன்னை நல்லவன் உத்தமன் நம்பிட்டு இருந்தேன். என்கிட்ட உருகி உருகி பேசிட்டு இவன் கூட ஊரை சுத்திட்டு இருக்கியா? ஊரை சுத்தி ஓஞ்சி முடிச்சதுக்கு பிறகு என் தலையில கட்டலான் பாக்குறல்ல? எழுத்த லாஜ்ல தங்கி இருந்தனால உங்க லட்சணம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சது. நீ என்னமோ நந்தினிய புதையில போக சொன்ன, அதனாலடா அவ ஒரு சாக்கடை. வாய மூட. அன்னைக்கு பேர் இவன் மாதிரி என் தம்பி தப்பு பண்ண உடனே போலீஸ்ல மாட்டி கொடுத்தல, அவன் கல்யாணம் ஆகாதவன், வயசு கொள்ளாருன்னு மன்னிச்சு விட்டுலாம். ஆனா கல்யாணமான நீ கல்யாணமான இன்னொருத்த கூட கூத்தடிக்கிறியே, இது என்ன கொளறன்னு சொல்றது? உனக்கு என்ன தண்டனை கொடுக்கறது? ஐயோ சரி நான் சொல்றது கொஞ்சம் தயவு செய்து கேளுங்க, அப்பதான் உங்களுக்கு உண்மை புரியும். நீ சொன்னதெல்லாம் நம்பி ஏமாந்தது போதும், இனி நான் நம்பி ஏமாற தயாரா இல்ல. சரி நான் என் பொண்டாட்டியோட வந்திருக்கேங்க, பார்த்தாலே தெரியுதே. ஐயோ நான் என்ன சொன்னாலும் தப்பாவே நினைக்கிறீங்களே, நான் பேசுறது கொஞ்சம் முழுசா கேளுங்க, அப்பதான் உங்களுக்கு உண்மை புரியும். சரி டேய் அவங்கள்ட்ட என்னடா பேச்சு, அதான் உண்மை தெரிஞ்சிருச்சு இல்ல, வாடா. ஐயோ சரி சரி நான் சொன்னேன் கேளுங்க ப்ளீஸ், அப்பதான் உங்களுக்கு உண்மை புரியும். சரி ஒரு நிமிஷம்